வவுனியாவில் இடம்பெற்ற விபத்தில் தப்பியோர் அளித்த திடுக்கிடும் வாக்கு மூலம் இறுதி நிமிடங்களில் நடந்தது இதுவா? காட்டுக்குள் மாட்டிக்கொண்ட மக்களுக்கு ஜானை செய்த உதவி வைரலாகும் சம்பவம். புனர்வாழ்வு நிலையத்தில் கடும் மோதல், 50 கைதிகள் தப்பியோட்டம். வாராந்த எரிபொருள் ஒதுக்கீடு இன்று இரவு முதல் அதிகரிப்பு. எரிபொருள் அமைச்சர் வெளியிட்ட பெரும் மகிழ்ச்சி அறிவிப்பு. ஆட்காட்டி வழி மாவீரர் இல்லத்தில் அச்சுறுத்தல். இலங்கையில் பெற்றோர்கள் மாணவர்களுக்கு அதிர்ச்சி செய்தி. ஐநா பொதுச் செயலாளரை சந்தித்த ஜனாதிபதி ரணில். ஜாலில் கஞ்சா கலந்த மாவா போதைப்பொருள் விற்ற நபர் அதிரடி கைது. வவுனியாவில் இடம்பெற்ற கோர விபத்து, வடமாகாண ஆளுநரின் அதிரடி நடவடிக்கை. பயங்கரவாத தடை சட்டம் அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு. ஸ்ரீதரன் சுமந்திரன் மோதல் அவசரமாக கூடுகின்றது தமிழரசு கட்சி. ஏரியில் விழுந்த பயணிகள் விமான விபத்தில் திடீர் திருப்பம், 19 பேர் பலி, பலர் மாயம், தேடுதல் தீவிரம். வவுனியா நொச்சிமோட்டை பாலத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்து சம்பவத்திற்கு சிறிது நேரத்திற்கு முன்னரே உணவிற்காக கடையொன்றில் அதிசொகுசு பஸ் நிறுத்தப்பட்டது. இதனால் பஸ்ஸில் பெரும்பாலானவர்கள் நித்திரை கொள்ளவில்லை. விபத்து இடம்பெற்ற போது விழித்திருந்தமையால் பஸ்ஸின் கம்பிகளை பிடித்து அதிகளவானோர் உயிர் சேதங்களின்றி தப்பித்துக் கொண்டனர் என விபத்துக்குள்ளான குறித்த அதிசொகுசு பஸ்ஸில் பயணித்து காயமடைந்த யாழ் வடமராட்சியைச் சேர்ந்த ஒருவர் தெரிவித்துள்ளார். யாழிலிருந்து கொழும்பு நோக்கி புறப்பட்டு அதிசொகுசு பஸ் வவுனியா நொச்சிமோட்டை பாலத்திற்கு அருகில் நேற்று முன்தினம் அதிகாலை 12:20 மணியளவில் வேக கட்டுப்பாட்டை இழந்து மதகுடன் மோதுண்டு தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர், 23 பேர் காயமடைந்தனர். அவர்களில் ஒருவர் அனுராதபுரம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். காயமடைந்தவர்களில் 4 பேர் நேற்று மாலை வீடு திரும்பினர். விபத்து தொடர்பில் காயமடைந்த வடமராட்சியைச் சேர்ந்தவர் தெரிவிக்கையில், இரவு 11:45 மணியளவில் கனகராயன் குளத்தில் உணவிற்காக பஸ் நிறுத்தப்பட்டது. சுமார் 10 அல்லது 15 நிமிடங்களில் அங்கிருந்து பஸ் புறப்பட்டு சென்றது. தேநீர் அருந்தி உணவு உண்டமையால் பஸ்ஸில் பெரும்பாலானவர்கள் விழிப்பாகவே இருந்தார்கள். சுமார் 20 நிமிடத்தில் பஸ் வளைவொன்றில் திரும்பியது. இதன்போது பஸ் கொஞ்சம் தளம்பியதை உணர முடிந்தது. அந்த வளைவை தொடர்ந்து வந்த மற்றொரு வளைவில் மதகுடன் இதே போன்று திரும்பும் போது மோதியது. அந்த மதகுடன் அமைந்திருந்த நடைபாதை போன்ற ஒற்றையடி பாதையில் பஸ்ஸின் ஒரு சில்லும் மதகின் மற்றைய பக்கத்துடன் பஸ்ஸின் பின்முனையும் மோதி சாரதியின் இருக்கை பக்கமாக பஸ் சரிந்து விழுந்தது. பெரும்பாலானவர்கள் விழித்திருந்ததால் பஸ் சரியும் போதே கம்பிகளை பிடித்து தப்பித்தனர். சாரதியும் பல்கலைக்கழக மாணவியும் தூக்கி வீசப்பட்டு கல்லுடன் மோதுண்டிருந்தார்கள். மற்றையவர் கண்ணாடி உடைந்து வெளியே விழுந்தார். அவர் மீதே பஸ் சரிந்து விழுந்தது. பின்னால் இன்னொரு அதிசொகுசு பஸ்ஸும் வந்தது. அதுவும் தளம்பியவாறை வந்தாலும் சாரதியின் சாதுரியத்தால் விபத்தில் இருந்து தப்பித்துக் கொண்டது. வீதியை விட்டு விலகினாலும் விபத்து ஏற்படவில்லை. அந்த பஸ்ஸில் வந்தவர்களும் உடனடியாக உதவிகளை செய்து எமது பஸ்ஸில் பயணித்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பஸ்ஸின் நடத்துனர் இளைஞர் ஒருவரே. அவர் முதல் தடவையாக இந்த பஸ்ஸில் பணியாற்றினார். அவரும் எங்களுடன் கம்பிகளை பிடித்து உயிர் தப்பினார். சாரதி உயிரிழந்ததை பார்த்ததும் பயத்தில் அவர் அங்கிருந்து ஓடிவிட்டார் என கூறினார். இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் இந்த விபத்து உள்ளடங்கலாக நேற்று மாத்திரம் 3 அதிசொகுசு பஸ் விபத்துகள் இடம்பெற்றுள்ளன. இந்த விபத்தில் மாத்திரம் பயணிகள் பாதிப்படைந்துள்ளனர். வவுனியா நொச்சிமோட்டி பாலத்திற்கு அருகில் விபத்துக்குள்ளாக்கிய அதிசொகுசு பஸ்ஸை மீட்கும் பணியில் நேற்று காலை ராணுவத்தினர் ஈடுபட்ட போது ஏனையின் வீதி போக்குவரத்து 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக பாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிகிரியாவை பார்வையிடுவதற்காக நேற்று சுற்றுலா குழு ஒன்றை ஏற்றிச் சென்ற பேருந்தொன்று சிகிரியாவுக்கு அண்மையில் நிறுத்தப்பட்ட போது புதைந்து நின்றது. இதன்போது பேருந்து இயக்க முயற்சித்த போதும் அது தோல்வியடைந்தது. பின்னர் சிகிரியா சபாரியில் பயன்படுத்தப்பட்ட யானையின் உதவி இதற்கு பயன்படுத்தப்பட்டது. இதன்போது பேருந்தின் முன்கயிறு கட்டி யானையின் தும்பிக்கையில் கொடுத்து இழுத்து இயங்க வைக்கப்பட்டது. இலங்கையில் யானைகளால் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் உள்ள நிலையில் இந்த சம்பவம் பேருந்தில் சென்ற மக்களுக்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொலனர்வ கந்தக்காடு சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு நிலையத்தில் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து 50 கைதிகள் தப்பிச் சென்றுள்ளதாக புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். நிலைமையினை கட்டுப்படுத்த போலீசாரும் ராணுவத்தினரும் வரவழைக்கப்பட்டுள்ளதோடு தப்பியோடிய கைதிகளை கண்டறிய உடனடியாக தேடுதல் குழு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முச்சக்கர வண்டிகளுக்கான வாராந்த எரிபொருள் ஒதுக்கீடு இன்று இரவு முதல் வாரத்திற்கு 10 லிட்டராக அதிகரிக்கப்படும் என எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர இன்று தெரிவித்தார். மாகாண போக்குவரத்து அதிகார சபை மற்றும் காவல்துறை திணைக்களத்தில் இணையத்தில் பதிவு செய்யப்பட்ட மேல்மாகாணத்தில் உள்ள முழுநேர முச்சக்கர வண்டிகளுக்கு இந்த ஒதுக்கீட்டு அதிகரிப்பு பொருந்தும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்திற்கமைய இதுவரை 5 லிட்டர் எரிபொருள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் வாரத்திற்கு 10 லிட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 6 நாட்களுக்கு முன்னர் மேல்மாகாணத்தில் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபட்ட முச்சக்கர வண்டிகள் மேலதிக எரிபொருள் ஒதுக்கீட்டை பெற பதிவு செய்ய முடியும் என ராஜாங்க அமைச்சர் லசந்த் அழகிவன தெரிவித்திருந்தார். இதற்காக போக்குவரத்து மற்றும் எரிசக்தி அமைச்சுகளால் புதிய இணையதளம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டதமையும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஆட்காட்டிவழி மாவீரர் துயிலும் இல்லத்தில் மாவீரத்தினை ஏற்பாட்டுக் குழுவினரால் இன்று காலை சிரமதான பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு சென்ற அடம்பன் போலீசார் சிரமதானம் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டதோடு மாவீரத்தின நினைவேந்தர்களை மேற்கொண்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அச்சுறுத்தியுள்ளனர். இலங்கையில் பாடசாலை அப்பியாச கொப்பிகள் உள்ளிட்ட பாடசாலை உபகரணங்களின் விலைகள் 3 மடங்காக அதிகரித்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த விலையேற்றம் கடதாசி மற்றும் அச்சீட்டு நடவடிக்கைகளுக்கு தேவையான ஏனைய பொருட்களின் விலைகளில் ஏற்பட்ட அதிகரிப்பின் காரணமாக ஏற்பட்டுள்ளதாக பாடசாலை உபகரணங்களை விற்பனை செய்யும் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். உலக சந்தையில் கடதாசிகளின் விலை அதிகரிப்பு, இலங்கையின் வங்கி வட்டி வீதம் அதிகரிப்பு மற்றும் டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்ட வீழ்ச்சி ஆகிய காரணங்களால் இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே காலநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று எகிப்திற்கு சென்றுள்ளார். எகிப்தில் கெய்ரோ சென்றடைந்த இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்செயலாளர் அன்டனியோ குட்ரஸை சந்தித்துள்ளார். தேசிய சுற்றாடல் கொள்கை தொடர்பான அரசாங்கத்தின் திட்டங்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகத்திற்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்வியங்காடு GPS மைதான வீதி பகுதியில் நீண்ட காலமாக கஞ்சா கலந்த மாவா போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த உடுவில் பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடையோருவர் நேற்றைய தினம் யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் சத்தியச்சேரியில் செயற்படும் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 3 கிலோ 100 கிராம் கஞ்சா கலந்து மாவா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு குறித்த கஞ்சா போதைப் பொருளை வாங்குவதற்கு வந்த பார்ப்பண்ணி கல்வியங்காடு பகுதியைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு நாளும் தூர சேவையில் ஈடுபடும் பேருந்துகளின் வழித்தட அனுமதி பத்திரம் ஏனையின் பாதையில் சோதனையிடப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தெரிவித்துள்ளார். பவுனியாரிடம் பெற்ற பேருந்து விபத்து தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பில் வினவிய போது மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டார். குறித்த விபத்து விடயம் தொடர்பில் நான் போலீஸ் தரப்பு மற்றும் ஏனைய தரப்புகளிடம் விசாரணை அறிக்கையினை கேட்டுள்ளேன். எடுக்கப்பட்டுள்ள முடிவுகள் அத்தோடு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவரோடு ஒரு உரையாடலை மேற்கொண்டு சில முடிவுகளை எடுத்திருக்கிறோம். அதாவது யாழ் கொழும்பு மற்றும் ஏனைய தூர இடங்களுக்கு சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் அனைத்தையும் வடக்கு மாகாணத்திற்குள் ஒரு இடத்தில் ஒவ்வொரு நாளும் வழித்தட அனுமதியினை பரிசோதிப்பது, அத்தோடு ஏனையின் பாதையில் ஏதோ ஒரு இடத்தில் யாழ்ப்பாணம் செய்யும் பேருந்துகளை 10 நிமிடங்கள் நிறுத்தி சாரதிகளை சோர்வு தன்மையிலிருந்து நீக்க ஒரு முயற்சியை எடுத்துள்ளோம். அத்துடன் ஒவ்வொரு மாத கடைசியிலும் தூர சேவையில் ஈடுபடும் அனைத்து பேருந்துகளின் தர பரிசோதனையை உறுதிப்படுத்தும் பரிசோதனையையும் மேற்கொள்ள தீர்மானித்துள்ளோம். வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கான பயணத்துக்கான நேரக் கட்டுப்பாடு ஒன்றினையும் விதிப்பதற்குள்ளோம் எனவி அனைத்து விடயங்களும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவரோடு உரையாடி முடிவு எட்டப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படுவதன் மூலம் வடக்கில் பேருந்துகளால் ஏற்படும் விபத்துக்களை குறைக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தினை மீளாய்வு செய்வதற்கு குழுவொன்று அமைக்கப்பட்டுள்ளதாக நீதி, சிறைச்சாலைகள் அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தினை முழுமையாக நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக மீளாய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு குழுவொன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவானது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் பற்றி பல்வேறு தரப்பினருடனும் இணைந்தும் தனியாகவும் ஆய்வுகளை நடத்தவுள்ளது. அதன் பிரகாரம் விரைவில் அறிக்கை ஒன்றை தயாரித்து சமர்ப்பிக்கப்படவுள்ளது. குறித்த அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. அதேநேரம் தீவிரவாதத்தை தடுப்பதற்கான சட்ட ஏற்பாடுகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் உட்கட்சி பூசல்களின் எதிரொலியாக கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் விரைவில் 2-1 வாரத்திற்குள் கூடப்படவுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினரின்
சுமந்திரன் எடுக்கும் தீர்மானங்களுக்கு எதிராகவே கட்சியின் பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயற்பட தீர்மானித்துள்ளனர் என அண்மையில் தொலைக்காட்சி நேர்காணலில் தெரிவித்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரனின் கருத்தை ஆதரித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளையின் தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான கே வே தவராசா யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருந்தார். இந்த பின்னணியில் உட்கட்சி மோதல்களால் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தை விரைந்து கூட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தான்சானியாவில் உள்ள டாரே சலாம் நகரில் இருந்து புகோபா நகரை நோக்கிச் சென்ற பயணிகள் விமானம் ஒன்று மோசமான வானிலை காரணமாக அங்குள்ள விக்டோரியா ஏரியில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 3 பேர் பலியானதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருந்த நிலையில் விமான விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 19 அதிகரித்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் இதுவரை 26 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மீட்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அந்த விமானத்தில் 39 பயணிகள், 2 விமானிகள் மற்றும் 2 கபின் பணியாளர்கள் உட்பட மொத்தமாக 43 பேர் பயணித்துள்ளனர். விமானம் சுமார் 100 மீட்டர் நடுவானில் இருந்தபோது அது சிக்கலை எதிர்கொள்ள நேரிட்டது. மிக மோசமான வானிலையின் காரணமாக ஏரியில் விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரி வில்லியம் மாவாம் பகலு தெரிவித்திருந்தார். அதிபர் ஷாமியா ஜொலுகி கசன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னுடைய இரங்கலை தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகள் தொடர்வதால் அமைதியாக இருக்குமாறும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற விபத்தில் தப்பியோர் அளித்த திடுக்கிடும் வாக்கு மூலம் இறுதி நிமிடங்களில் நடந்தது இதுவா? காட்டுக்குள் மாட்டிக்கொண்ட மக்களுக்கு ஜானை செய்த உதவி வைரலாகும் சம்பவம். புனர்வாழ்வு நிலையத்தில் கடும் மோதல், 50 கைதிகள் தப்பியோட்டம். வாராந்த எரிபொருள் ஒதுக்கீடு இன்று இரவு முதல் அதிகரிப்பு, எரிபொருள் அமைச்சர் வெளியிட்ட பெரும் மகிழ்ச்சி அறிவிப்பு. ஆட்காட்டி வழி மாவீரர் இல்லத்தில் அச்சுறுத்தல். இலங்கையில் பெற்றோர்கள் மாணவர்களுக்கு அதிர்ச்சி செய்தி. ஐநா பொதுச் செயலாளரை சந்தித்த ஜனாதிபதி ரணில். ஜாலில் கஞ்சா கலந்த மாவா போதைப்பொருள் விற்ற நபர் அதிரடி கைது. வவுனியாவில் இடம்பெற்ற கோர விபத்து, வடமாகாண ஆளுநரின் அதிரடி நடவடிக்கை. பயங்கரவாத தடை சட்டம் அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு. ஸ்ரீதரன் சுமந்திரன் மோதல் அவசரமாக கூடுகின்றது தமிழரசு கட்சி. ஏரியில் விழுந்த பயணிகள் விமான விபத்தில் திடீர் திருப்பம், 19 பேர் பலி, பலர் மாயம், தேடுதல் தீவிரம்.